அப்பா, உங்களை போய் சில்வேல் ஆடே சொல்லி திருப்பி சொல்லி தள்ளி அந்த பிளாட்டு ரொம்ப அநியாயமா இருக்கே. நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க? ஏசப்பா, உங்களை சில்வேல் அழிஞ்சு கொண்டு வாங்களே, சாக போறோம்னு உங்களுக்கு பயமா இல்லையா? ஏசப்பா, உங்களை அடைய போற சில்வ மரம் இதுதானா? அந்த கல்வாரி மாற வரைக்கும் நீங்களே தான் அதை தூக்கிட்டு போகணுமா? எப்படிதான் தூக்கிட்டு போறீங்களோ. ஏசப்பா, நானும் உங்க கூட வரட்டுமா? ஐயோ ஏசப்பா, தர்மாடி பிரிஜில உள்ளதுங்களே, நல்லா அடிபட்டுச்சு. உங்களை எப்படிலாம் போட்டு அடிச்சாங்க, அந்த கை தூண்ல கெட்டி அடிச்சு அதை பார்த்து நான் தேம்பி தேம்பி அழுதேன் தெரியுமா? திரும்பி உங்களை அடிக்கிறாங்களே ஏசப்பா, நான் என்ன செய்யறது? ஏசப்பா, மாதாவும் உங்க கூட வந்துட்டு இருக்காங்க. பாவம் மாதா, எப்படி அவங்க தாங்கிக்கிற முடியும்? நான் கீழே விழுந்துட்டேன்னா அப்படியே ஓடி வந்து எங்க அம்மா என்னை தூக்குவாங்க தெரியுமா? எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா, உங்களுக்கு ஏசப்பா ரொம்ப கலைச்சு போயிட்டீங்களே. இங்க இருக்கிறவங்கள யாருக்காகுது உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணி இருக்கா? எல்லாரும் சுத்தின்னு வேடிக்கைதான் பாக்குறாங்க. நான் மட்டும் பெரிய ஆளா இருந்தா நேரம் ஓடி வந்து உதவி செஞ்சிருப்பேன். ஏசப்பா, உங்க தலையில வச்ச முள்முடி குத்தி குத்தி முகம் பூரா ரத்தமா ஆயிடுச்சே. உங்க கையால முகத்தை கூட கடக்க முடியாம கையெல்லாம் வேற ரத்தம். யாரோ ஒரு அக்கா தான் தைரியமா உங்க முகத்தை தொடக்க விடாங்க. ஏசப்பா ஏசப்பா, இந்த சில்வ மரத்தையும் தூக்கிக்கிட்டு இவ்வளவு அடியையும் வாங்கிக்கிட்டு கீழே உண்டு எந்திடுச்சு உங்களுக்கு அவ்வளோ வேதனை? எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு ஏசப்பா. ஐயோ, பாட்டு வரக்கூடாதா? இப்படி திரும்பவும் கீழே உள்ளதுங்களே. ஏசப்பா, அந்த கூட்டத்துல உங்களுக்காக அழுதுட்டு இருக்காங்களே, அவங்க உங்க சொந்தக்காரங்களா? அவங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க தானே? ஏசப்பா, எங்க கூட பேசலாமா? ஏசப்பா, சில்வ மரம் ரொம்ப கணக்குதா, தலையில முடுமுடி வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா? கல்வாய் மரம் பக்கத்துல வந்துருச்சா? எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ஏசப்பா, மறுபடியும் கீழே விழுந்துட்டீங்களே, முகம் குப்பிட விழுந்துட்டீங்களே. ஏசப்பா, இந்த மக்களுக்காக இவ்வளவு நேரம் இங்க பத்ததுலாம் சரிதான். இப்ப உங்க உடம்புற ஒத்தி எடுக்கிற துணிக்கையும் புரிச்சி இழுக்கிறாங்களே, வழிய விட ரொம்ப அவமானமா இருக்கா? இங்க மேல உங்களுக்கு கோவமே வரலையா? என்னால பேச முடியலப்பா. ஏசப்பா, சிறும மரத்துல அவங்கள வச்சு கையில ஆணியெல்லாம் அடிக்கிறாங்களே, ரத்தம்லாம் பீச்சிட்டு வருது, கால வேற ஆணி அடிக்கிறாங்க. ஏசப்பா, நான் கண்ணை மூடிக்கிறேன், நீங்க துடிக்கிறத பார்த்து என்னால தாங்க முடியல. ஏசப்பா ஏசப்பா, உள்முடினால உங்களால தலைய கூட சாய்க்க முடியலையே, தலசாய கூட எதுவும் இல்லையே. எவ்வளவு நாள் இப்படியே இருப்பீங்க ஏசப்பா? கையையும் காலையும் அசைக்க கூட முடியாம ஏசப்பா, எல்லாருமே சேர்ந்து உங்க உயிரை படைச்சிட்டாங்களே ஏசப்பா. ஏசப்பா, இவ்வளவு நேரம் என் கூட பேசிட்டே வந்தீங்க, இப்பதான் நீங்க இறந்து போயிட்டீங்களே. ஏசப்பா, இனிமே நான் யாரு கூட பேசுவேன்? மாதா உங்களை மடியில வச்சு அழுதுட்டே இருக்காங்களே.
எங்கூட மாதா பேசுவாங்களா? ஏசப்பா, மாதா எங்கூட பேசுனாங்க. ரொம்ப ஆடுதலா இருந்தது. இப்ப உங்களை கல்லறையில அடக்கம் செய்ய கொண்டு போறாங்க. ஏசப்பா, உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எங்கூட இல்ல. அவங்களுக்கு கல்லறையும் இல்ல. ஆமா ஏசப்பா, சுனாமியில ரெண்டு பேரும் கயலுக்குள்ளயே போயிட்டாங்க. ஏசப்பா, எனக்கு யாரு இருக்கா? எனக்கு யாரு இருக்கா?